la. Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. விழா அப்படிதான் நம்ம சொல்லணும். தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நடிகர்கள் தான் வந்திருந்தாங்க அப்படின்னும் போது பிரபலமான நபர், அதனால கூப்பிட்டிருக்காங்க. அவர் வந்து ஒரு 10 செகண்ட் ஒரு விளம்பரத்தில் நடித்தா 10 கோடி ரூபா கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. இப்போ அமிதாப் பச்சன் சார்லேருந்து நிறைய நண்பர்கள் இருக்குது. அங்கே போனார், அவருக்கு என்ஜாய்மெண்ட்டில் அவர் டான்ஸ் ஆடுறாரு. பொதுவாக குஜராத்திஸ் மேரேஜே பார்த்தீங்க அப்படின்னா, சேட்டு அவங்க கல்யாணமே, அது வந்து ஒரு பெரிய வியாபாரம், இதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளான் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. குஜராத் ஃபேமிலியில் பிறந்துட்டு ஏமன் நாட்டுக்கு வேலைக்காக போறாரு. போயிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்துட்டு பெட்ரோல் போடுற ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அம்பானி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க் பண்ண ஒரு வேலை வந்து இன்னைக்கு வரைக்கும் விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயமா இருக்கு. ஆரம்பத்தே கோக்மாக்கான வேலையில தான் ஆரம்பிச்சிருக்காரு. மிஷினரிஸ் இறக்கும் மதி பண்ணும்போது, இப்போ நம்ம தொழிற்சாலைக்கு தேவையான ஒரு பெரிய மிஷினை இறக்குமதி பண்ணும்போது அதுக்கு ஒரு டேக்ஸ் ஒன்று உண்டு. அந்த டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக இவர் என்ன பண்ணுவார்னா, பாகங்களாக அதோடைய பார்ட்ஸாக அங்கேருந்து வாங்கிடுவார். அதுக்கு பெருசாக டேக்ஸ் கிடையாது. இங்கே வந்து அஸ்மல் பண்ணி இங்கே ஒரு மிஷினாக வரும். அப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வரி ஏய்ப்பு நடக்குதில்லை. ஆனால் உண்மையான காரணம் சொல்லப்படுறது, இது ஒரு பிஸ்னஸ் வார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பாம்பே டையிங் நிறுவனத்துக்கும் அம்பானி வளர்றது அவங்க பிடிக்கல. இவங்களுக்குள்ள அந்த இது தான் பாம்பே டையிங்னு அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவர் அவங்க ரெண்டு பேருமே நண்பர்கள் அப்படிங்கிறதுனால, ஸோ இவங்க தொடர்ச்சியாக இவர் பண்ண குற்றச்சாட்டுகளை வெளிக்கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியும் ஒரு தரப்பு இருக்குது. நாலு பிரிவாக இருக்குது. அதில் வயசு இருக்க முடியும், காந்தியுமே அந்த இது தான். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நிலைமை இல்லை. இப்போ வந்து ஒரு தலித் ஒருத்தர் ஒரு கடை போட்டார்னா அவங்க ருசியாக இருக்கா இல்லைன்னு தான் பார்க்குறங்களே தவிர, அது ருசி இல்லை இருந்தால் நல்லாவே டெவலப் ஆகுது. நான் அந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் நான் பார்த்துருக்குறேன், பயங்கர டிமாண்டில் போய்கிட்டு இருக்குது. பெரும்பாலான சேட்டு போனவங்க 99% பெரும்பாலும் 100% அவங்க கம்யூனிட்டிக்குலாம் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா கல்யாணம்ங்கிறது அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மேரேஜ் எல்லாமே அவங்களுடைய வியாபாரத்தோடு சம்மந்தப்பட்டது. பையனும் சரி பொண்ணும் சரி வெளியே வந்து கல்யாணம் பண்ணுறது இல்லை. ஆகாயம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது வருங்கால இயக்குநர் திரு ஜெயராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அம்பானியுடைய மகன் கல்யாணம் கிட்ட 5000 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா அப்படிதான் நம்ம சொல்லணும். இல்லை, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சரி பாலிவுட்லையும் சரி எல்லாருமே வந்திருந்தாங்க. குறிப்பாக தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நடிகர்கள் தான் வந்திருந்தாங்க அப்படின்னும் போது, நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 100 கோடிக்கு மேலே இப்போ பொருளாதார வருமானம் இருக்குல்ல வருடத்துக்கு, அதை தாண்டினவங்களுக்கு தான் அடைப்பதிலே போயிருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் உண்மையாக எப்படிப்பட்ட நிலவரம்? இது கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டுக்கிறேன், அதுக்கான ஆன்சர் அப்புறமா பேசலாம். இப்போ காந்தி வந்து அவருடைய ஐகானிக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கைராட்டிய சுத்திரம் மாதிரி, அந்த கைராட்டு தான் காங்கிரஸோட கொடியிலையும் இருந்தது. அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன அம்பானியோட அந்த கல்யாணத்துக்கு ஓவரால் செலவு வந்துட்டு கிட்டத்தட்ட 5000 கோடின்னு சொல்றாங்க. அது மாதிரி பெரிய அளவில் வருமானம் இருக்கிறவங்களை தான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஒரு இமெயில் ஐடி மாதிரி ஒன்று அனுப்பி அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு மாதிரி கொடுத்துட்டு தான் அவங்கள வர சொல்லியிருக்காங்க. அந்த கியூஆர் கோடு இல்லாதவங்கள மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லாதவங்க, அப்படி இல்லாமல் ரெண்டு அழைப்புதல் இல்லாமல் ரெண்டு ஆந்திராவிலிருந்து ரெண்டு பசங்க போய் மாட்டியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொல்லப்படுது. பெரும்பாலும் இந்த திரைப்பிரபலங்கள் பிஸ்னஸோட லிங்க் ஆனவங்களை தான் அவங்க கூப்பிட்டதா சொல்கிறாங்க. குறிப்பாக வந்துட்டு இப்போ சவுத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யா ரஜினிகாந்த் இப்படி 1-2 பேர் தான் போயிருக்கானுங்களேன். சூர்யா இது வரைக்கும் எந்த கல்யாணத்துக்கும் அந்த தரப்பில் போனதில்லை. இந்த முறை போனதுக்கான ஒரே நோக்கமே ஒரு பாம்பேயில் குடியேறிட்டாரு, அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே போய் அவர் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு தொழில் முனைவோராகவும் இருக்கிறாரு. இதுதான் காரணன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் வந்துட்டு விஜய் மாதிரி அஜித் மரன் ஆட்களுக்கெல்லாம் பெருசாக அழைப்பு போகலன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல, இது எப்படி? கண்டிப்பாக மும்பை வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ஹப். மும்பையில் பெரும்பாலான நடிகர்கள் போகிறது அங்கே பிஸ்னஸ் உடைய இது பண்ணுறதுக்காக தான். ஸோ மேபி அந்த மாதிரி பிஸ்னஸோட லிங்க் உடையவங்க ரஜினி சார் கேட்க வேணாம், அவர் மிகப்பெரிய பிரபலமான நபர், அதனால கூப்பிட்டிருக்காங்க. ரஜினியோட டான்ஸ்லாம் பார்த்தீங்களா, குத்தாட்டம் போட்ட ரஜினி. ஆமாம். இல்லை, அது நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ரஜினி சார் வந்துட்டு இதோ அவங்க பணம் கொடுத்தாங்க, 2 கோடி ரூபா வாட்ச் கொடுத்தாங்க, அதனால அவர் டான்ஸ் ஆடுறாரு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்க முடியாது. அவர் பணம் வேணும்னா அவர் வந்து ஒரு 10 செகண்ட் ஒரு விளம்பரத்தில் நடித்தா 10 கோடி ரூபா கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அவர் ஏதாவது ஒரு விளம்பர படம் நடிச்சிருக்காரா? அப்படி கிடையாது. இல்லை, அவருக்கு அவருடைய விருப்பப்பட்டால் தான் அது பண்ணுவார். பணத்தை கொடுத்துலாம் நீங்கள் அவருக்கு விலைக்கு வாங்கிட முடியாது. ஸோ வந்து அவர் ஒரு நட்பு ரீதியெல்லாம் போகிறாரு. அவருக்கு பாம்பேயில் ஹாலிவுட் அந்த பாலிவுட்டில் நிறைய நண்பர்கள் அதிகம், அமிதாப் பச்சன் சார்லேருந்து நிறைய நண்பர்கள் அதிகம். அங்கே போனார், அவருக்கு என்ஜாய்மெண்ட்டில் அவர் டான்ஸ் ஆடுறாரு. மற்றபடி அவர் வந்து இவங்க கொடுத்த வாட்சுக்காக தான் டான்ஸ் ஆடுறாரு, ரொம்பவே அவர் வந்து ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அவர் கையில் வந்துட்டு ஒரு ரெட்டு கலரோ பிங்க் கலர்லேயே ஒரு பேண்டு, மற்ற ஒரு சில பேருக்கிட்டலாம் வந்துட்டு ப்ளூ கலர் பேண்டுங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹைரார்கி யார் முன்னாடி மேடைக்கிட்ட போகலாம் அவங்க ரெட்டு,
யார் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் தள்ளி இருக்கலாமோ அவங்க ப்ளூ இப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியெல்லாம் இருந்தது இல்லையா? அது உண்மையாது? அப்படி கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா அந்த ஹைரரிக்கு இருக்கும், அந்த இது இருக்கும். ஏன்னா பொதுவாக குஜராத்திஸ் மேரேஜே பார்த்தீங்க அப்படின்னா, சேட்டு அவங்க கல்யாணமே அது வந்து ஒரு வியாபாரத்திற்கான பேச்சுவார்த்தை பின்னாடி போய்கிட்டே இருக்கும். ஒரு பிஸ்னஸ் டீல் மாதிரி தான் அது. அவங்க தெளிவாக தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அதை பார்த்து நம்ம ஆளுங்க தான் இங்கே சம்மந்தமே இல்லாமல் மலையூர் நாட்டாமன்னு பாட்டு பாடிட்டு வந்து காசு வேஸ்ட் பண்ணுறோம். நம்மளுங்க வியாபாரம் பேச மாட்டாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக இங்கே வந்து அவங்க ஒரு எப்பவுமே ஒரு சின்ன குஜராத்தியாக இருந்தாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இப்போ மெட்ராஸ்லேயே நிறைய அந்த மாதிரி கல்யாணம் இருக்கும். நாங்களே முன்னாடி ஒரு சின்ன ஒர்க் பண்ண கேமரா ஒர்க் பண்ணும்போது போயிருக்கோம். சின்ன விடிய விடிய கல்யாணம் போயிட்டே இருக்கும், நிறைய டான்சஸ் போயிட்டு இருக்கும், நிறைய செலிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கும். ஒரு சின்ன அளவில் தொழில் பண்ணக்கூடியவங்க கூட பெரிய அளவில் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. அது காரணம் நிறைய பேரை கூப்பிட்டு பேசிக்குவாங்க. ஒரு ஆர்கனைஸ்டு பிஸ்னஸாக அவங்க மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்தது எல்லாமே பிஸ்னஸ் பீப்புள், வெளிநாடுகளிலிருந்து ஒரு அதிபரோ இல்லை பில்கேட்ஸ் மாதிரி அனில் அம்பானி உள்ளவர், அப்பாவோட ரொம்ப அதிகமா திங்க் பண்ணக்கூடிய ஒருத்தர். அதனால கண்டிப்பா இது வந்து ஒரு பிசினஸ் ஈவெண்டா தான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், இவர் தான் அனில் அம்பானிங்கிறது ஒரு தம்பி தானே? நான் சொல்றது முகேஷ் அம்பானி. முகேஷ் அம்பானி அண்ணன். ஓகே, இப்போ இதுதான் இவர் தான் கடைசி பையன் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கல்யாணம் இல்லை அவங்க வீட்டில் இல்லையா, அடுத்த அடுத்த பசங்களுக்கு தான் இருக்கணும். அதனால இது கொஞ்சம் கிராண்டா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பார்வை. ஜாம் நகருக்கு எல்லாரையும் வர வச்சாங்க இல்லையா, அந்த உலக வர்த்தக மையத்தையே ஆல்மோஸ்ட் அவங்க கொண்டுட்டு வந்த மாதிரியான ஒரு நிலையை வந்துட்டு பண்ணாங்க. அந்த ப்ரீ இவெண்ட் வெட்டிங் ப்ரீ இவெண்ட்டுக்காக சில விஷயங்கள் பண்ணாங்கல்ல, அதையே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபார யுக்தி. ஒரு பெரிய ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்லாம் ரெடி பண்ணுறாங்க, ஒரு யானைகளுடைய சரணாலயம்லாம் ரெடி பண்ணுறாங்க. இதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி ஆல்ரெடி அதெல்லாம் இருக்குது. ஏக்கர் கணக்கில் இதெல்லாம் வளைச்சி போட்டு ஒரு விஷயத்தை அவர் பண்ணுறாரு. குறிப்பாக அனந்த் அம்பானியினுடைய இன்ட்ரெஸ்ட் அது. அதுக்காகத்தான் அந்த இடத்துல இப்போ ஜாம்நகர் வந்துட்டு ஒரு இடமே கிடையாது கணக்குப்படி. இப்போ பாம்பேயில் வைக்கலாம், வேறு ஏதாவது இடங்களில் வைக்கலாம். ஒரு ஏர்போர்ட்டை வந்துட்டு டொமஸ்டிக் வந்துட்டு இன்டர்நேஷ்னலாக மாற்றி இப்படி எல்லா விதமான வேலைகளையும் செஞ்சு அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்களே, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை. இல்லை, அவர் ஒரு விலங்கு ஆர்வலர் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சரணாலயம்லாம் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஏர்போர்ட் வந்து பெரிய உலகத்தரத்துக்கு மாற்றிருக்கிறாங்க. கவர்மெண்ட் தான் அது பண்ணியிருக்கு. இப்போ நம்ம ஊர் சென்னையில் கூட நிறைய அந்த அதெல்லாம் உடஞ்சி விழுறதுலாம் பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்குது ஏர்போர்ட்டில். ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ்க்கான மிகப்பெரிய ஒரு விஷயமும் இருக்குது, ஒரு மிகப்பெரிய வியாபாரம். இதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளான் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க அம்பானிய அவருடைய ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்த்தா தான் இவங்க எங்கே லிங்கில் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அம்பானி வந்து ஒரு குஜராத் ஃபேமிலியில் பிறந்தார். குஜராத் ஃபேமிலியில் பிறந்துட்டு ஏமன் நாட்டுக்கு வேலைக்காக போகிறார். சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிடுறாரு, பெருசாக படிக்கல. போயிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்துட்டு பெட்ரோல் போடுற ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி எல்லாரும் இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு நினைக்கும்போது அவர் டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அந்த அரபிக் கற்றுக்கிறாரு. அரபிக் ரொம்ப கடினமான லாங்குவேஜ் இந்தியன்ஸுக்கு, ஆனால் ரொம்ப நல்லா கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த லெவல் போய் ஒரு சூப்பர்வைசர் லெவல் அந்த மாதிரி வந்துடுறாரு. வந்துட்டு அப்படியே ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஸ்டேட்டில் தான் அவர் இருக்கிறாரு. அப்புறம் அவர் ஃப்ரெண்டு வந்து அங்கே ரிலையன்ஸ்னு ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் இவருமே ஒரு ஒர்க் பண்ணிட்டு இப்படி இருக்கிறாங்க. ஸோ இப்படி நல்லா ஒரு அங்கே டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது அவருக்கு மேரேஜ் ஆகுது. அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ அம்பானி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் பண்ண ஒரு வேலை வந்து இன்றைக்கு வரைக்கும் விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயமா இருக்குது. அந்த நாட்டு நாணயங்களான ரியால் அப்படின்னு ஒரு நாணயம், அந்த நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளி இருக்கும். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரியாலெல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரியாலில் அதோட மதிப்பு வந்து ஒரு ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 1.5 ரூபீஸ்க்கு அதில் வெள்ளி இருக்குது. அந்த மாதிரி ஸோ ரியாலெல்லாம் வாங்கி உருக்கி வெள்ளி கட்டிகளாக வாங்கி ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இது லீகலாக இல்லீகலாக அந்த மாதிரிலாம் இல்லை, அவர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரொம்ப அது பண்ண ஒரு ஸ்டேஜில் கவர்மெண்ட் சுதாரிச்சுக்கிட்டு அவங்க அந்த நாணயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அவர் அதை பண்ணியிருக்கிறார். இது ரைட்டாக தப்பா அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் அதை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. பொருளாதார ஆரம்பத்தே கோக்குமாக்கான வேலையில் தான் ஆரம்பிச்சிருக்காரு. இல்லை, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே. அது அது ஒரு தவறான விஷயம் தான். நீங்கள் ஒரு நாட்டுக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, அந்த நாட்டுடைய சட்டத்துக்கு புறம்பாக எக்கனாமிக்கை வந்து எப்படினாலும் பொருளாதாரம் அடி வாங்கணும் இல்லையா. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும் பட்சத்தில் பொருளாதாரம் அடி வாங்கணும் இல்லையா. ஸோ அதுதான் ஸ்டார்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இல்லை நம்ம வந்து ஏதாவது தொழில் தொடங்கணும்னு சொல்லி பம்பாய் வர்றாங்க. ஒரு ஃபேமிலியோட குடியிருக்கிறாங்க. அப்போது பம்பாய் வரும்போது முதல்ல வந்து ஒரு சின்ன ஒரு ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குறாரு. இப்போது அங்கே இப்போவுமே வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும் அங்கே என்னெல்லாம் டிமாண்ட் இருக்குது, என்னெல்லாம் தேவைகள் இருக்குன்னு. இப்போ மசாலா பொருட்கள் அங்கே நிறைய பிரியாணி பண்ணுவாங்க, மசாலா கிடைக்காது, மசாலா பொருட்கள் பருப்பு இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணிகிட்டே இருக்காரு. நல்ல ஒரு ஸ்டேஜில் போகும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒரு துணி கடை போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக துணி கடை போடுறாரு. துணி கடை போட்டுட்டு அதை டெவலப் ஆகிட்டு வரும்போது என்ன பண்ணுறாருன்னா அந்த துணியை நம்ம வந்து ஏன் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக வந்து பாலியஸ்டர் துணிகள் வந்து அப்போ தான் கொஞ்சம்
அதிகமாக ஃபேமஸ் ஆகிட்டு வருது. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 70கள் அந்த சைடுன்னு நினைக்கிறேன். பாலியஸ்டர்னால் முன்னாடிலாம் பருத்தி துணிகள் தான் இந்தியர்கள் போட்டுட்ருப்பாங்க. பருத்தி துணிகள் வந்துட்டு சாதாரணமாக இப்போ தான் நான் அந்த விஷயத்துக்கு வரேன். காந்தி அந்த கைராட்டை பண்ணார் இல்லையா, கைராட்டை சாதாரண ஏழை தொழிலாளர்கள் வந்து நூல் நூற்று வீட்டில் கைத்தறி இதிலிருந்து தான் வரும். இன்றைக்கி பருத்தி ஆடைகளே எங்கேயுமே கிடையாது இல்லையா, ஏதாவது காதி கிராஃப்டில் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர பருத்தி ஆடைகளுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இல்லை. ஸோ என்ன பண்ணாங்கன்னா பாலியஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு இலைகள் இருக்கும், அதை வந்து பருத்தி கூட மிக்ஸ் பண்ணி பாலியஸ்டர் ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பித்தாங்க. அது வந்து ரெண்டு விஷயம், முதல்ல வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப இது இலகுவாக இருந்துச்சு, துவைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது, சீக்கிரம் ரொம்பலாம் கரபடியாது, இதெல்லாம் இந்த மாதிரி பயன்பாட்டினால பாலியஸ்டருடைய மோகம் மக்கள்கிட்ட நிறைய அதிகரிச்சது. பாலியஸ்டருக்கான சந்தை வந்து ரொம்பவே பெருசாச்சு. அப்போ அதில் நிறைய நிறுவனங்கள் குதிச்சு பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னா நம்ம பருத்தி இங்கேருந்து வாங்கிக்கலாம், பாலியஸ்டர் வந்து ஃபாரின்லேருந்து நம்ம இறக்குமதி பண்ணணும், இறக்குமதி பண்ணிவிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து துணிகள் தயாரித்து தான் விற்கணும். அப்போ அந்த துணிகளுக்கு அவர் வச்ச பேர் வந்து விமல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதை பண்ணுறாரு. இன்ன வரைக்கும் அந்த பிராண்ட் இருக்குல்ல, விமல் பிராண்ட் இருக்குது, இன்ன வரைக்கும் இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படி பண்ணும்போது இந்தியாவில் சில ரூல்ஸ் இருக்கும், நீங்கள் எந்த அளவுக்கு இறக்குமதி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஏற்றுமதி பண்ணணும்னு. இவர் ஆல்ரெடி ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காரு இதில் மசாலா பொருட்கள் அதெல்லாம். ஸோ அப்படியே வந்துட்டு இந்த துணிகளை வந்து அவர் உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது ஓரளவு நல்லா அந்த பிராண்டை செட் பண்ணுறாரு, விமல் அப்படிங்கிற பிராண்டை செட் பண்ணுறாரு. செட் பண்ணிவிட்டு அப்புறம் யோசிக்கிறாரு ஏன் வந்து இந்த பாலியஸ்டரை நம்ம வெளியூர்லேருந்து தெரிவிக்கணும், ஸோ நம்ம உள்நாட்டிலே ஒரு உற்பத்தி பண்ணால் என்ன பாலியஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வருது. ஸோ இந்த இதெல்லாம் நடக்கும்போது இவர் பெரியவராயிட்டார், இவருடைய பசங்கள்லாம் ஃபாரினில் படிக்க ஆரம்பித்தாங்க. இவர் எந்த அளவுக்கு தொலைநோக்குன்னா இவங்க பசங்க ரெண்டு பேருமே படித்தது கெமிஸ்ட்ரி தான் படித்தாங்க, அதுக்கப்புறம் எம்பிஏ படிக்கிறாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி படிச்சுட்டுருக்காரு, அவர் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கும்போது முகேஷ் தான் அண்ணன் இல்லையா, முகேஷ் அம்பானியே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ நான் வந்து இப்போ தான் அந்த பாலியஸ்டர் தொழிற்சாலையை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட கேட்குறாரு. அவர் நீ முதல்ல அங்கே படிப்பு முடியும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு, இல்லை இல்லை நான் இங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து தொழில் எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முகேஷ் இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டு ஃபாரினில் படிச்சுட்டு இருக்காரு. திரும்பி வந்து அந்த தொழிலை பாதியிலே நிப்பாட்டி தான் வர்றாரு. இந்த தொழிலை முழுமையாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. கற்றுக்க ஆரம்பித்து எங்கே பாலியஸ்டர்லாம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்துட்டு, ஸோ இவங்க தான் முதல்ல பாலியஸ்டரை தயாரித்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க போட்டி நிறுவனங்களான பாம்பே டேயிங் அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு இவங்க பாலியஸ்டர் சப்ளை பண்ணுறாங்க. இப்போ வந்து இறக்குமதிங்கிறது பாலியஸ்டர் வந்து மோஸ்ட்லி கம்மியாயிருச்சு, எல்லாம் உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணி மற்ற நிறுவனங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டோட்டலாக இங்கே எங்கேயே பண்ணி மோனோபோலிசம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மோனோபோலின்னு சொல்ல முடியாது, ஒரு இறக்குமதியை தடுத்து இப்போ ஆல்ரெடி எல்லாருமே ஃபாரின்லேருந்து வாங்கி இங்கே, இது வந்து அவருடைய நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. அந்த பாலியஸ்டர் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இந்த இலைகளை அவர் தயார் பண்ணுறது வந்துட்டு இங்கே தயார் பண்ணி மற்ற கம்பெனிகளுக்கு கொடுக்கறதன் மூலமாக இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய வருமானம் வரத்தனை செய்யும், இறக்குமதியை நம்ம தடுத்துட்டோம். ஸோ இங்கே உள்நாட்டு உற்பத்திங்கும் போது இது ஒரு அவருடைய நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. இதெல்லாம் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இது இப்படி பண்ணும்போது மோஸ்ட்லி ஆட்டோமேட்டிக்காக அந்த பருத்தி சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா, அந்த அதாவது அந்த சின்ன கைத்தறி பண்ணுறவங்க, இது இவங்களுடைய மார்க்கெட் ரேட் கம்மியாகும் இல்லையா. பாலியஸ்டர் துணிகள் அது எண்ட் ஆஃப் த டே அதுக்கு அம்பானி மட்டும் காரணம் கிடையாது, டோட்டல் சந்தையே அதுக்கு காரணம். எல்லா கம்பெனிகளும் வந்துட்டு பாலியஸ்டர் ட்ரெஸ்ஸஸ் தான் போடும்போது சிறு சிறு தொழிலாளிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தொழிலை வளர்த்து இருக்கிறார். இதுக்கப்புறமா அவர் பண்ண சில விஷயங்கள் தான் பெரிய சர்ச்சைக்கு உள்ளாச்சு. என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட்டில் சில விஷயங்கள் நடக்காது, மெதுவாக அதுக்கான லைசன்ஸ் வாங்கி அது வந்து டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இவர் வந்து நிறைய அரசாங்க அதிகாரிகளை சரி கட்டினார், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் அந்த அரசாங்க விதிகளை தனக்கேற்ற மாதிரி மாற்றினார் அப்படிலாம் சொல்லுவாங்க. லஞ்சம் கொடுத்து மேபி லஞ்சம் கொடுத்து இதை கமிஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸே வந்துட்டு நிறைய இதை வந்து ரத்து பண்ணுறாங்க, சில அந்த இறக்குமதி சட்டங்கள்லாம் ரத்து பண்ணுறாங்க. ஸோ இவங்க அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிறாங்க. டெவலப் ஆகி பாலியஸ்டர் பிஸ்னஸில் மிகப்பெரிய ஒரு ஆளாக வர்றாரு. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுது என்னன்னா, இறக்குமதி பண்ணுறாங்க இல்லையா, இப்போ ஏதாவது மிஷினரிஸ் வந்து இறக்குமதி பண்ணுவாங்க. மிஷினரிஸ் இறக்குமதி பண்ணும்போது இப்போ நம்ம தொழிற்சாலைக்கு தேவையான ஒரு பெரிய மிஷினை இறக்குமதி பண்ணும்போது அதுக்கு ஒரு டேக்ஸ் ஒன்று உண்டு. அந்த டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக இவர் என்ன பண்ணுவார்னா, பாகங்களாக அதோடைய பார்ட்ஸாக அங்கேருந்து வாங்கிடுவார், அதுக்கு பெருசாக டேக்ஸ் கிடையாது. இங்கே வந்து அஸ்மல் பண்ணி இங்கே ஒரு மிஷினாக வரும். அப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வரி ஏய்ப்பு நடக்குது இல்லையா. அதாவது ஒரு பெரிய பொருளாக வாங்கினா நிறைய டேக்ஸ், ஆமாம், உதிரி பாகங்களை வாங்கி இங்கே கொண்டு வந்து அசம்பிள் பண்ணிட்டு இது மாதிரியான ஒரு வரி ஏய்ப்பு பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி பல நிறுவனங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பம்பாயில் 70களில் 80களில் வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காங்க. நிறைய கெமிக்கல் கொண்டு வந்து அதை வரி ஏய்ப்பு பண்ணுறாங்க. இந்த வரி ஏய்ப்பு பண்ணி இதில் வந்து சில பண்ணுறாங்க இல்லையா, அந்த வரி ஏய்ப்பு பண்ணும்போது அதில் வந்து சில கடத்தல்காரர்களும் சம்மந்தப்படுறாங்க. அப்படி தான் வரதராஜ முதலியார் ஸ்டார்டிங்கில் வளர்ந்தது அங்கே பம்பாயில். நிறைய பொருட்கள்லாம் அங்கே வரதராஜ முதலியார்னா நாயகன், நாயகன் அவர் தான். அவர்லாம் இப்படி தான் ஒரு அவருடைய கதையில் அவர் என்ன கம்பெனிக்கு பண்ணார்ன்னு தெரியல. மோஸ்ட்லி ஒரு கெமிக்கல் ஒரு இடத்துக்கு வருதுன்னா அதை வாங்கிட்டு அதை வரி ஏய்ப்பு இல்லாமல் அதை கடத்தல் மூலமாக வாங்கிட்டு வேற ஒரு கம்பெனிக்கு கடல் மார்க்கம் இவங்க வாங்கிடுவாங்க. இது அதாவது போர்ட்டுக்கு போகாது, போர்ட்டுக்கு போனால் டேக்ஸ் கட்டணும் இல்லையா, அந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. கதை நாயகன் கதைப்படி அவர் ஒரு ஸ்மக்லராக தான். அவர் வந்து இது மட்டும் இல்லை, தங்கம் வெள்ளி மட்டுமே இல்லை, இது நம்ம பம்பாய் மாஃபியா
அதனால் அந்த வரதராஜ் முதலியோட சொல்லப்படாத பக்கங்கள் பற்றி ஒரு நாள் பேசுவோம் நம்ம. ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. வரி ஏய்ப்புங்கிறது மிகப்பெரிய அளவில் அம்பானி பண்ணதாக ஒரு விமர்சனம் இருக்குது. ஸோ இப்படிலாம் அவங்க பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இதை வந்துட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய துக்ளக் குருமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவர் ஆடிட்டராக இருக்கார், அவர் தொடர்ந்து அம்பானியை பற்றி விமர்சனமாக எழுதிட்டே இருக்காரு. அந்த கதாபாத்திரம் தான் குரு படத்தில் அந்த மாதவன் கதாபாத்திரம் தான் அந்த குருமூர்த்தியோட கதாபாத்திரம். அதுக்கப்புறமா வந்துட்டு கோயங்கான்னு ஒருத்தர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதிபர் நினைக்கிறேன், அவருடைய கதாபாத்திரம் அதில் வந்துருந்துச்சு. ஆனால் உண்மையான காரணம் சொல்லப்படுறது இது ஒரு பிஸ்னஸ் வார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பாம்பே டையிங் நிறுவனத்துக்கும் அம்பானி வளர்றது அவங்க பிடிக்கல. இவங்களுக்குள்ள அந்த இதில் தான் பாம்பே டையிங்குமே அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவர் அவங்க ரெண்டு பேருமே நண்பர்கள் அப்படிங்கிறதுனால, ஸோ இவங்க தொடர்ச்சியாக இவர் பண்ண குற்றச்சாட்டுகளை வெளிக்கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியும் ஒரு தரப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் போச்சு, பல விமர்சனங்களை தாண்டி தாண்டி வந்தார். இவர் பண்ணதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஷேர் இப்போ ஷேர் மார்க்கெட் ரொம்பவே பழுத்துருச்சு. ஹர்ஷத் மேத்தான்னு ஒருத்தர் மிகப்பெரிய ஊழல், அதை பற்றி வெப் சீரிஸ் கூட வந்தது இல்லையா. ஸோ அப்படி ஊழல் பண்ணும்போது அது ஓவரால் டவுன் ஆனதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணாருன்னா, இவருடைய பங்குகளை ஷேராக கொடுக்க ஆரம்பித்தார். இந்த ஷேர் வாங்கினவங்களாம் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு 200 ரூபாய் ஷேர் வாங்கினவங்க இன்றைக்கி பல கோடிகளுக்கு அதிபதி ரிலையன்ஸில். ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து சிறு சிறு பணக்காரங்களை உற்பத்தி பண்ணி விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்போவுமே அந்த ஷேர் ஹோல்டர்ஸோடைய அந்த ஷேர் போட்டவங்க கிட்ட அவர் வந்து நிறைய டைரெக்டாக பேசுவார். அவர் அது குரு படத்தில் கூட காட்டியிருப்பாரு. அவருடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா பேசுறது அவருடைய துவக்க காலங்களில் அவர் துணி எல்லாம் விற்கணும் இல்லையா, அதாவது எல்லாரும் கம்மியா துணி வாங்கி இவ்வளவு வைக்கணும் போது அவர் டன் கணக்கில் வாங்கிடுவார். வாங்கிட்டு விற்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிட்டு ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கி பேசி அவங்க கிட்ட விலையை குறைச்சி கொடுத்து மாஸ் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, நீங்க மாசா ஒன்று வாங்கினீங்கன்னா அதோடைய ரேட்டை நீங்க கம்மி பண்ண முடியும். ஸோ அப்படி போய் அவங்க கிட்ட பேசி ரொம்ப சிரிச்சு பேசி அவர் அவர் அந்த மாதிரி ஒரு நெகோசியேஷன் சொல்லுவாங்க, அதுல வந்து பயங்கரமான ஒரு கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் வந்து ஸ்டார்டிங் துவக்ககால மார்க்கெட்டை பிடிச்சிருக்காரு. இப்படிலாம் பண்ணி தான் அவர் துவக்ககால அவருடைய சாம்ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணார். இதுதான் அவருடைய கதை, முன்கதை. இதில் குறிப்பாக வந்துட்டு ஒரு ஒரு புக் ஒன்று இருக்கு, அதாவது அம்பானி அவர்கள், நான் சொல்றது வந்துட்டு தீருபாய் அம்பானி அவர்கள் பண்ண ஸ்கேம் இல்லை வரி ஏய்ப்பு இதை பற்றின புக் ஒன்று இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் வந்துட்டு அந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு செய்தி ஒன்று இருக்கும். இது உண்மையாது? கண்டிப்பாங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இதில் சில விஷயங்கள் எது நம்மளை டைரக்டாக அஃபெக்ட் பண்ணுது, எது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லி பார்க்கணும். ஒரு காலத்தில் மது விலக்குன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. மது விலக்கு பண்ணுறதுனால நமக்கு ஜென்ரலாக நன்மைன்னு நினைப்போம், ஆனால் மது விலக்கு தான் கள்ளச்சாரத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தூண்டுகோல். ஆமா, இன்னைக்கு குஜராத் ஒரு மிகப்பெரிய ஹப்பாவே இருக்கு, ஹப்பாவே இருக்குது. இப்போ குஜராத்ல மதுவிலக்கு குஜராத்ல இருந்துச்சு, அதுக்கப்புறமா மொரார்ஜி தேசாய் ஓவரால பம்பாய்க்கு அறிவிச்சாரு, அதுல சாராயங்காட்சி தான் வரதராஜ் முதலியார் வர்றாரு. ஸோ இந்த இப்போ நம்ம ஊர்லயும் பாத்தீங்கன்னா மதுவிலக்கு இருக்கிற பட்சத்தில் மதுவிலக்கு இல்லாத போதே சாராயம் ஓடுது, இல்லாத போது என்ன ஆகும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதனால இப்போ சில ரூல்ஸ் போடுவாங்க, சில ரூல்ஸ் வந்துட்டு காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்றப்பட வேண்டியது அப்படிங்கிறது மேபி அம்பானி அவருடைய பாலிசியாக இருக்கலாம். ஏன்னா சில ரூல்ஸ் வந்து நம்மளை டெவலப் பண்ணவே விடாது. இப்போ ஒருத்தர் நுகர்வோருக்கான இப்போ நீ 300 ரூபா கட்டி தான் அதை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நுகர்வோருக்கு நிறைய இது கொடுத்தா தான் அவங்க டெவலப் ஆவாங்க, அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்ப்பாங்க, ஓவரால் பொருளாதாரம் வளருங்கிறது அவங்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்ஃபேக்ட் அது உண்மையும் கூட சில இடங்கள் வளர்ந்துருக்கு, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ரூல்ஸை பல இடங்களில் வளர்ச்சி சில இடங்களில், ஏன்னா கவர்மெண்ட்டு மெதுவாக தான் ஒர்க் பண்ணோம், சில இடங்கள் அவருக்கு தக்கன மாதிரி மாற்றிருக்காரு. இதில் வந்து ரொம்ப விமர்சனத்துக்கு அதை பற்றி அனலைஸ் பண்ணக்கூடிய வேண்டிய விஷயம், எது வந்து உண்மையாக ரூல்ஸை பிரேக் பண்ணார், எது உண்மையிலே ஸ்கேம் பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் ஆனால் அது எண்ட் ஆஃப் த டே வந்து கம்பெனியை வளர்த்துட்டார். ஆனால் இது ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்கிறவங்கெல்லாம் உண்மையிலே கம்யூனிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறாங்களா, மக்களுடைய பிரதிநிதியாக பேசுகிறாங்களான்னு கிடையாது, அவங்க ஒரு தொழில் போட்டியில் பேசுகிறாங்க. அதனால் இவங்க அதை பிஸ்னஸ்னே வார் மாதிரி தானே, இவங்களா பாம்பே டையிங்கா அப்படிங்கிற மாதிரி, அதில் இவங்க வந்து அந்த புஸ்தகத்தை தடை பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து இப்போ நீங்கள் வளர்ச்சின்னு சொல்கிறீங்க இல்லையா, இது உண்மையிலே வளர்ச்சியாக இல்லை வீக்கமாக? ஆல்மோஸ்ட் இது வீக்கம் தான், பொருளாதார வீக்கம், பொருளாதார வீக்கம் தான். ஏன்னா யாரும் ஒரு தரப்பு தானே வளர்ச்சி அடைகிறாங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு சாதாரண ஒரு கைத்தறி பண்ணக்கூடிய ஒருத்தங்க வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதனால் எந்த லாபமும் இல்லைல்ல. கைத்தறி இப்போ எத்தனை அதுக்கான வியாபாரம் கம்மியாக தானே நடந்துட்டு இருக்கு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியன் பிஸ்னஸ்லயே குறு வியாபாரிகள், சிறு வியாபாரிகள், பலசரக்கு வியாபாரிகள் 3 பேர் ஒரு ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு எழுதப்படாத உடன்பாடு இருக்கும். ஒரு பாட்டி வந்து பாவைக்காய் வந்து வீட்டில் வேலை வச்சுட்டு ஒரு கடையை போட்டு உட்காருது அப்படின்னா அந்த பாவைக்காவை வந்து பலசரக்கு கடையில் விற்க மாட்டாங்க, சிறு வியாபாரியும் அதை விற்க மாட்டாங்க, அந்த அந்த லாபம் அவங்களுக்கு. இப்போ இப்படி வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்குது. ரெண்டாவது நம்ம கொடுக்குற பணம் நமக்கே திரும்ப ரிட்டர்ன் ஆகும், இதுக்குள்ளே ஒரு பொருளாதார சுழற்சி இருக்கும். இப்போ வேறு யாரோ வந்துட்டு நம்மகிட்டேருந்து அந்த பணத்தை எடுத்து போகும்போது அங்கே ட்ரை ஆயிரும் இல்லையா, விவசாயத்துக்கான வழி இருக்காது, பருத்திக்கான வழி இருக்காது. இப்போ நான் எங்கள் கிராமத்தில் சின்ன வயசில் பருத்தி இருந்தது உளுந்துருந்தது, இப்போ விவசாயமே இல்லை, ஆனாலுமே நம்ம ரன் பண்ணிட்டுருக்கோம், ஏதோ ஒரு கூலி வேலை பார்த்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்கள். பட் இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அது எண்டாவதுடே ஒரு தொழிற்சாலை வர்றதும் ஒரு கேபிட்டலிசம் வர்றதும் ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு முக்கியம் தான். அதே சமயம் மக்களுடைய விஷயத்தையும் பார்க்கணும்.
நீங்கள் வந்து 600 கொடுத்து ஒரு ஸ்கீம் ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு சாதாரண ஒருத்தன் பேசுகிறான், ஃபோன் பேசுகிறான், எனக்கு வந்து இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் மட்டும் போனால் போதும் அப்படின்னா, அவனுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு ஸ்கீம் கொடுக்கலாம் இல்லையா? அது இப்போ கிட்டத்தட்ட 30% வந்துட்டு ஏற்றப்பட்டுருச்சு இல்லை, எல்லாம் கொடுக்கலாம் இல்லையா? அப்போ அது ஒரு வீக்கம் தானே, இதை வந்து கவர்மெண்ட் தானே இது ரெகுலேட் பண்ணுங்கிறேன். இது பண்ணுறவங்க பண்ணட்டும். இப்போ அவங்க இதில் ஒரு நன்மை என்னன்னா, இப்போ வந்து ஜியோன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் இன்டர்நெட் பூம் ஆகுது. இன்டர்நெட் பூம் ஆனதுக்கப்புறமா நிறைய சோசியல் மீடியாஸ் வருது, நிறைய ஐடி கம்பெனிஸ் ஒரு தனி வணிகம் உருவாகுது, தனி வணிகம் உருவாகுது. இப்போ ஸோ யூடியூப் சேனல்ஸ் வரும்போது வெளிநாட்டிலிருந்து பணம் வருது, அது ஒரு ரொட்டேஷன் இருக்குது. இதில் மாற்றுக்கருத்து இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இதை அதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிடட்டும், இல்லை சாதாரண மக்களுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு ஸ்கீம் கொடுங்க, 50 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா நீங்கள் இது பண்ணலைங்கிறது தான் நம்மளுடைய விமர்சனம். ஒரு நம்பரை வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டு அந்த நம்பரை காலம் ஃபுல்லாக நம்ம சும்மா வச்சுக்கிறதுக்கே வந்துட்டு பணம் மாதம் மாதம் செலுத்த வேண்டும்ங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்கேமாக தான் நான் பார்க்குறேன். இது அப்படியான ஒரு விஷயம் தான். ஏன்னா இவங்க மோனோபோலியாக ட்ரை பண்ணுறது தான் இதில் உள்ள பெரிய ஒரு விஷயம். இப்போ வந்து முகேஷ் என்ன பண்ணாருன்னா, அதுக்கப்புறமா அனில் சாரி அம்பானி இறந்ததுக்கு அப்புறமா இவங்க வந்துட்டு அவர் வந்து அம்பானி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் இன்டெகிரல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணார். இன்டெகிரல் இதெல்லாம் படிச்சிருக்கோம், கால்குலஸ்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இவங்க வந்து முதல்ல அந்த ரிவர்ஸ் இன்டெகிரல் எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்கன்னா சாப்பாடு பிரியாணி போடுறீங்க, இப்போ பிரியாணிக்கு தேவையான மூலப்பொருட்களை நீங்களே உற்பத்தி பண்ணுறீங்க, அதுக்கான வயல் வாங்குறீங்க, அப்படியே டெவலப் ஆகிட்டே போகும். இப்போ உங்கள் போட்டியாளர்களையும் உங்ககிட்ட தான் அவங்க கஸ்டமர்ஸாக இருப்பாங்க, அப்படி ஒரு விஷயத்தை அவர் பண்ணார். இப்போ வந்து துணிக்கு தேவை பாலியஸ்டர்ஸ்க்கு தேவை அது கெமிக்கல் ஃபேக்ட்ரி, அதுக்கான மூலப்பொருள் தேவை பெட்ரோலியம். இப்படி தான் அவங்க ரிவர்ஸில் போய்ட்டு பெட்ரோலியத்தை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. பெட்ரோலியம் முன்னாடி கவர்மெண்ட்டில் தான் இருந்தது, இப்போ பெட்ரோலியம் அவங்க இப்போ இன்னும் ஓகே. பட் இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரிலையன்ஸ் அந்த மார்ட் வரப்போகுது, டிமார்ட் மாதிரி அதுவும் வரப்போகுது. இதெல்லாம் வரும்போது இது எந்த அளவுக்கான பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நமக்கு தெரியாது. அதனால எத்தனை வியாபாரிகள் பாதிக்கப்படுவாங்க, குறு வியாபாரிகள், இதை பற்றி பெருசாக யாருக்குமே அவேர்னஸே இல்லை. ஏன்னா குறு வியாபாரிகள் சிறு வியாபாரிகள் நம்மளுடைய அந்த சின்ன அந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸை பாதிக்கப்படும் இல்லையா? ஒரு ஊரில் அந்த வியாபாரிகள் தான் இவங்க விவசாயிகள் நம்பியிருப்பாங்க. இப்போ என்னென்னா மோனோபோலின்னு வரும்போது அவங்க ஒரு கடையை போட்டு விவசாயிகிட்ட ஸ்டார்டிங்கில் நிறைய பணம் கொடுப்பாங்க, கொடுத்து வாங்கிக்குவாங்க. இப்படி வாங்கி வாங்கி என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அந்த சிறு வியாபாரிகள்லாம் அழிச்சிட்டாங்கன்னா இவங்க மட்டும் தான் மோனோபோலியாக இருப்பாங்க. அப்புறம் இவங்க கொடுக்குறது தான் பணம், நீ இவ்வளோ இவ்வளோ விற்கிறியா, 5 ரூபாய்க்கு தான் வாங்குவேன், அப்போ நம்மகிட்ட 50 ரூபாய்க்கு விற்பாங்க, நம்ம வாங்கி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்படி ஒரு வந்துடக்கூடாது அப்படின்னு சிலர் பயப்படுறாங்க. உண்மைதான். ஆனால் இப்போ பொதுவாக தமிழ்நாடு பார்த்துக்கோங்களேன், ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிகமான வியாபாரிகள் சிறு குறு வியாபாரிகள் இருந்தது தமிழ் மக்கள் கிட்டன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அது குறைஞ்சிருச்சு. ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜாதிய கட்டமைப்பை வந்துட்டு உடைக்கணும்னு சொல்லி ஒரு விதம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அது சரி தவறுங்கிறதெல்லாம் தாண்டி அதை உடைச்சதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் வந்துட்டு வியாபாரிகளுடைய அளவு குறைஞ்சிடுச்சோங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ குறிப்பாக இப்போ அம்பானியை நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, அம்பானி வந்துட்டு ஒரு மார்வாடியோ லைக் ஒரு ஜாதிய பின்னணியிலேருந்து வரக்கூடியவர் தான். பெருங்கொண்ட வியாபாரிகள்லாம் இருக்கக்கூடிய யாருமே ஏத்திஸ்டாவோ கடவுள் மறுப்பாளர்களாவோ இல்லை ஒரு குழு ஒரு கம்யூனிட்டியை சாராதவர்களோ கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பெருங்கொண்ட வியாபாரிகள் யாராக வேணா இருக்கட்டும், ஒன்று நாடார் சமூகமாக இருப்பாங்க, இல்லை தேவர் சமூகமாக இருப்பாங்க, இல்லை கொங்கு லைக் ஏதாவது ஒரு கவுண்டர்களாக இருப்பாங்க, ஏதாவது ஒரு நிலையில் வந்துட்டு இருந்துகிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்துட்டு ஒரு குழுவாகவே இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இது உடைக்க 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 என்ன ஆகுது அப்படின்னா, கணக்குப்படி வியாபாரிகளினுடைய அளவு குறைஞ்சு தமிழ்நாடினுடைய விகிதம் இருக்குல்ல, அந்த பொருளாதார விகிதம் அது அடிப்படுதோங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல, இது எப்படிப்பட்ட பார்வை நினைக்கிறீங்க? இல்லைங்க, ஆக்சுவலி இப்போ குஜராத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு வியாபார கம்யூனிட்டி, ஒரு வைசியர் கம்யூனிட்டி, அது ஒரு 4 பிரிவாக இருக்குது. அதில் வைசியர் கம்யூனிட்டி காந்தியுமே அந்த இது தான். ஸோ அதனால் அவங்களுக்குள்ளேயே சிறு சிறு பிரிவுகள் இருக்கும். அதில் வந்து ஒருத்தர் தான் இவர் வந்து டெவலப் ஆகிறார். பெரும்பாலும் அந்த சேட்டு எல்லாமே வைசியர் கம்யூனிட்டியாக தான் இருப்பாங்க. நம்ம இது வந்து நம்ம நாட்டுடைய ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நிலைமை இல்லை. இப்போ வந்து ஒரு தலித் ஒருத்தர் ஒரு கடை போட்டார்னா அவங்க ருசியாக இருக்கா இல்லைன்னு தான் பார்க்குறாங்களே தவிர, அது ருசி இல்லை இருந்தால் நல்லாவே டெவலப் ஆகுது. நான் அந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் நான் பார்த்துருக்குறேன், பயங்கர டிமாண்டில் போய்கிட்டு இருக்கு. இல்லை, ரீட்டெயில் மார்க்கெட்டுங்கிறது ஒரு நிலை, நீங்கள் டைரெக்டாக மக்களோட கன்சியூமரோட போய் நீங்கள் டச் பண்ணுறீங்கன்னா அது வேற, அது வந்துட்டு யார் வேணாலும் பண்ணிடலாங்கிற ஒரு நிலை. ட்ரேடிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதாவது வந்துட்டு ஒரு கடனுக்கு பொருளை கொடுக்கறது, அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு கடையை மட்டும் ஒருத்தர் பிடிச்சி வச்சிருவாரு, அவர் ஒரு அரிசி மண்டி வைக்கணும்னா அவர் சார்ந்த நிறைய பேர் வந்துட்டு ஒரு 10-15 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பல லட்சங்களுக்கு வந்துட்டு ஸ்டாக்கை போட்டுட்டு வித்துட்டு கொடுங்கிற மாதிரியான அப்படி ஒரு நெட்வொர்க் தமிழ்நாட்டிலும் இருக்கு இல்ல? இல்லை, ஆனால் அது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போ அந்த இப்போ அம்பானி அவர்களோ இல்லை யாரோ வந்துட்டு முன்னேறி, இப்போ இன்னைக்கு நாளைக்கு வந்துட்டு ஒரு மார்வாடி வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு வைங்களேன், அவர் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கடையை பிடிச்சாலோ இல்லை சும்மா வந்து உட்காந்தாலோ போதும், 100 மார்வாடி வந்துட்டு அவருக்கு பொருளை கொடுத்துருவாங்க, அந்த இடத்த வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, முடிச்சுட்டு எனக்கு
கூட, ஏன்னா எங்கேயும் போயிட மாட்டேங்கிற மாதிரியான ஒரு நம்பகத்தன்மையை அவங்க வந்துட்டு கம்யூனிட்டிக்குள்ளே வைக்கிறாங்க இல்லையா, அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில வந்து குறைஞ்சிடுச்சா அப்படிங்கிறது என்னுடைய. இல்லை தமிழ்நாட்டில் வந்துட்டு இங்கேயும் ஒரு ஜாதிய கட்டமைப்பில் தான் ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு. வியாபாரம்ங்கிறது எங்கள் ஜாதிய கட்டமைப்பில் கட்டமைப்பில் இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா அது வந்து இல்லைன்னு மறுக்கல முடியாது. ஆனாலுமே அப்போ வடநாட்டில் இருக்கிற அளவுக்கு கெடுபிடிகள் வந்து இங்கே கிடையாது. இங்கே இங்கேயும் ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கு, அவங்களுக்குள்ள தான் கொடுத்துக்கிறாங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னு ரீட்டெயில்லாம் இருக்கு. இடங்கள்ல வந்துட்டு இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மறைமுக உபாதங்கள். ஒரு படத்துல கூட ஒரு டயலாக் ஒன்று வரும், ஒரு பெண் வந்துட்டு இன்னொரு ஜாதியை சார்ந்த ஒரு பையனை வந்துட்டு விரும்பி திருமணம் காதல் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த பெண் வீட்டார்கள் வந்துட்டு அந்த மாமா மச்சா ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லுவாங்க, தப்பி தவறி இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு நம்மளால தொழில் பண்ணும், நம்ம ஜாதிக்கார எவனும் நமக்கு பொருள் கொடுக்க மாட்டான், பொருள் வாங்க மாட்டான், தொழிலே இயங்காதுன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். அது ரொம்ப வந்துட்டு ஆழமான வசனமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த கட்டமைப்புல தான் நம்மளுடைய சிஸ்டமே இயங்குற மாதிரியான ஒரு வசனம் அது. அது இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதுல இருந்து நான் ஒரு பர்சனலா ஒரு விஷயம் சொல்றேன். என்னோட தம்பி வந்து என்னோட சித்தப்பா பையன் வந்து பம்பாயில் தான் பிறந்து வளர்ந்தான். அவன்கிட்ட கேட்டேன், நீ அங்கே ஏதாவது ஒரு பம்பாய் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணலாம்ல, ஒரு சேட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்ல அப்படின்னு சும்மா கேட்டிருக்கேன். அவன் சொன்னால் பெரும்பாலான சேட்டு பொண்ணுங்க 99% பெரும்பாலும் 100% அவங்க கம்யூனிட்டிக்குலாம் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா கல்யாணம்ங்கிறது அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மேரேஜ் எல்லாமே அவங்களுடைய வியாபாரத்தோட சம்மந்தப்பட்டது. பையனும் சரி பொண்ணும் சரி வெளியே வந்து கல்யாணம் பண்ணுறது இல்லை, பெரும்பாலும் அவங்களுக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அந்த பிஸ்னஸ்லாம் ஒன்றும் சேருது இல்லையா. திருமணம்ங்கிறதே வியாபாரத்தினுடைய அடிப்படையில் தான் இருக்குது. அதனால அவங்க வந்து அது மாதிரி பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னோம். அது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த படத்தில் அந்த டயலாக் இருக்குன்னா தமிழ்நாட்டிலையும் கூட அது அப்படியே இருக்கலாம். லவ்வுக்கும் அந்த வியாபாரத்துக்கும் சம்மந்தம் இருக்கலாம். எல்லாமே ஒரு நெட்ஒர்க் தான். புதுசாக ஒருத்தனை வந்து வளர விட்டுற மாட்டாங்க. அட் எண்ட் ஆஃப் த டே அதுக்குள்ளே தான் யாராவது ஒருத்தர் பெரிய ஆளாவாங்க, அதுக்குள்ளேயே தான் இது பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போ அம்பானி வந்து 1000 கோடிகள் செலவு பண்ணியிருக்காருன்னு ஒன்று பார்க்குதுல, இந்தியாவுடைய பொருளாதார விகிதம்ங்கிறது நிறைய இடங்களில் வந்துட்டு கொஞ்சம் குறைவாகவே இருக்குங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கும்போது, ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி இவ்வளோ உச்சமாக இருக்கும்போது டாட்டாவோட தான் எல்லாருமே கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ டாட்டாவை பாருங்கள், டாட்டாவும் வந்துட்டு ஒரு வியாபாரி தான், ஆனால் அவரை கொண்டு சமூகத்துக்கும் இந்தியாவுக்கும் நிறைய நன்மைகள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் அம்பானியை கொண்டு வந்துட்டு என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. இது உண்மைதானா இல்லை உண்மையிலேயே அம்பானியை கொண்டு நாடு வளர்ந்துகிட்டு தான் இருக்கு? இல்லைங்க, இப்போ அம்பானி வந்து வளர்றதுனால சில துறைகள் வளருது, சில ஆட்கள் வளர்றாங்க. நம்ம வந்து கேபிட்டலிசத்தை தடுக்கவே முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் அது வளரத்தான் செய்யும். ஓகேவா? இப்போ டாட்டாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் நானோ கேர்னு ஒன்று கொண்டு வந்தார். அது மிகப்பெரிய ஃபெயிலியர் ப்ராஜெக்டாக அமைஞ்சது இல்லையா? அவர் நல்ல மனிதர், அதெல்லாம் தாண்டி பொருளாதார இழப்புன்னு ஒன்று இருந்தது. இன்ஃபேக்ட் இதே டாட்டா தான் அங்கே ஒரு கிராமமே போய் அந்த கையகப்படுத்தின மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்தது இல்லையா? வெஸ்ட் பெங்கால்ல பண்ணிருக்காங்க சொல்ல முடியாது. ஒரு கேபிட்டலிசம் அவ்வளவுதான். கேபிட்டலிசத்துக்கு பல முகங்களும் கிடையாது, ஒரே முகம் தான். இப்போ என்ன பிரச்சனைனா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பண்ணுங்க கேபிட்டலிசம் பண்ணுங்க, பட் இதை ரெகுலேட் பண்ண வேண்டியது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ். என்னன்னா, இப்போ நீங்க அவங்க வந்து 300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா, நான் கேட்கறது ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்றதுக்கான ஒரு வசதி கொடுங்க. ஏன்னா அந்த எண்ட் ஆஃப் த டே நீங்க தான் மோனோபோலின்னு ஆயிட்டீங்க. இப்போ பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணீங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து எல்லா இடத்துலையும் டவர் கிடைக்க மாட்டேங்குது, அதை ரெகுலேட் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஒரு வீக்கம் இல்லாமல் அதை கொஞ்சம் சில விஷயங்களை வந்துட்டு சோசியலைஸ் பண்ணுங்க. நம்ம சோசியலிஸ்ட் கண்ட்ரி தானே, சோசியலைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறோம். இப்போ வந்துட்டு அவங்க ரிலையன்ஸ் மார்ட் வரும்போது இப்போ இவங்க வியாபாரிகள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கோம் நம்ம? ஸோ அது மாதிரியான விஷயங்களை நம்ம ரெகுலேட் தான் பண்ண முடியுமே தவிர கேபிட்டலிசத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது. அது எப்படினாலும் வந்தே தீரும் அது. ஸோ ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரின்னு நம்ம சொன்னாலும் நம்ம கேபிட்டலிசத்தை தான் நம்ம ஆதரிக்கிறோம். அதனால இது வந்தே தீரும். அதனால அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப நன்றி. Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's number one travel brand.